ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸு. நிறைய பேருக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆனவங்களை திரும்பவும் அப்பீல் பண்ண சொன்னாங்க, அதாவது மேல்முறையீடு இசேவை மையத்தில் போய் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து மேல்முறையீடுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. அது எல்லாமே வந்து ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸு. அதில் வந்து 148,000 அப்ளிகேஷன் வந்து இப்போது ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து வர 15ஆம் தேதியிலேருந்து மாதம் மாதம் வந்து 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்குது. ஏன்னா அப்ளை பண்ண 1.5 லட்சம் பேரில் 2000 பேர் தான் வந்து திரும்பவும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாருக்குமே வந்து 1000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1.9 கோடி பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்களையும் வந்து சேர்த்து வரும். இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாதம் 1000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு சில செலவினங்களை குறைக்கக்கூடிய விதமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. முன்னாடி வந்து அரசு ஊழியர்கள், முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள்லாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போல்லாம் வந்து அவங்களுக்கும் இந்த முறை பணம் வழங்குறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு. அதே போல் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளுக்கும் பணம் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கு. அதே போல் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வருமானம் பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்கம் வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்குள்ளார இருக்கணும், 2 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே போல் நிலம் வந்து நஞ்சையாக இருந்தால் 5 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கணும், புஞ்சையாக இருந்தால் 10 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கணும். அதே போல் கரண்ட்டு யூஸ் பண்ணுறதுலையும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 3600 யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களாக இருக்கணும். அதே போல் வந்து இங்கே இன்கம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க விண்ணப்பத்தோடு இணைக்க. இந்த விண்ணப்பம் வந்து நமக்கு எல்லா டைமும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க வந்து எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுவும் வந்து ரேஷன் கடை மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். குடும்ப அட்டை வந்து இதுக்கு ரொம்ப நெசசரி. ரேஷன் கடையில் தான் வந்து நம்மளுக்கு முதல்ல திட்டமாக ஆரம்பித்தப்போ ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபார்ம் கொடுத்து முகாம் மாதிரி வச்சு அதில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை வச்சு தான் வந்து செயல்படுத்தினாங்க. அடுத்தது விட்டு போன அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஒரு 10 நாள் வந்து செஞ்சாங்க 2ஆம் கட்டமாக. அதுலேயும் வந்து ரிஜெக்ட் ஆன எல்லாரையும் சேர்த்து தான் திரும்பவும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது.